G20 மாநாடு தற்பொழுது டெல்லியில் நடைபெற்று வருகிறது. அதில் உறுப்பு நாடுகளின் ஒப்புதலுடன் கூட்டறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் கணபதி இணைப்பில் இருக்கிறார். கணபதி வணக்கம். டெல்லியில் நடைபெற்று வரும் G20 மாநாட்டில் தற்பொழுது கூட்டறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. அந்த கூட்டறிக்கையில் என்னவெல்லாம் விவாதிக்கப்பட்டுள்ளது, என்னென்ன அம்சங்கள் குறிப்பிடப்பட்டுள்ளன? மிகவும் முக்கியமாக ரஷ்யா உக்ரைன் போர் காரணமாக எரிபொருள் விலைகள் உயர்ந்துள்ளன, உணவுப் பொருட்களின் விலைகள் உயர்ந்துள்ளன. இதனால் பல உலகின் பகுதிகளிலே தட்டுப்பாடு ஏற்பட்டு உலகின் அந்த பகுதிகளிலே உள்ள ஏழை மக்கள் கடுமையாக பாதிக்கப்படுகிறார்கள். ஆகவே உக்ரைன் ரஷ்யா போர் உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும், போர் நிறுத்த ஒப்பந்தம் தேவை எனவும், அத்துடன் பேச்சுவார்த்தை மூலம் பிரச்சினைகளை இரண்டு பக்கங்களும் தீர்த்துக் கொள்ள வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது மிகவும் முக்கியமான முடிவாக கருதப்படுகிறது. இந்த மாதிரியான தீர்மானத்தை கொண்டு வர வேண்டும் என இந்தியா பல மாதங்களாக வலியுறுத்தி வருகிறது. இருந்தபோதிலும் அதில் கருத்தொற்றுமை இல்லாமல் இருந்தது. ஆனால் தற்போது ரஷ்யா, சீனா, அமெரிக்கா, இந்தியா, இந்தோனேஷியா, பிரேசில் உள்ளிட்ட பல்வேறு நாடுகள் ஆலோசனையின் அடிப்படையிலே கருத்தொற்றுமை ஏற்பட்டு உக்ரைன் ரஷ்யா போரை பேச்சுவார்த்தை மூலமாக தீர்க்க வேண்டும், போரை உடனடியாக நிறுத்தி போர் நிறுத்த ஒப்பந்தம் கொண்டு வர வேண்டும் என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இது போருக்கான காலம் அல்ல. கோவிட் பெருந்தொற்று பாதிப்பு காரணமாக உலகம் ஏற்கனவே பல்வேறு சிக்கல்களை சந்தித்து வருகிறது. அத்தகைய சூழ்நிலையில் இந்த போர் தொடரக்கூடாது என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இது இந்தியாவின் முயற்சிக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றியாக கருதப்படுகிறது. அருணா கணபதி, பெண்கள் முன்னேற்றத்திற்கான புதிய செயல்குழு G20 உச்சி மாநாட்டு நாடுகளின் சார்பாக அமைக்கப்பட்டுள்ளது. இந்த குழுவில் யார் யாரெல்லாம் இடம்பெற்றுள்ளனர், இந்த குழுவின் சிறப்பு அம்சங்கள் என்ன? மகளிரை முன்னிறுத்தி வளர்ச்சியை உண்டாக்க வேண்டும் என்பது மூல கருவாக இந்த முடிவிலே அமைந்துள்ளது. இந்தியா தொடர்ந்து வலியுறுத்தி வந்த விஷயம் என்னவென்றால், சமுதாயம் முன்னேற வேண்டும் என்றால் பெண்கள் முன்னேற வேண்டும், பெண்களுக்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும், அவர்களுடைய உரிமைகள் பறிக்கப்படக்கூடாது என்பதாகும். ஆகவே இந்தியாவிலும் நாம் பார்க்கிறோம், ஏற்கனவே மகளிர் முன்னேற்றத்துக்காக பல்வேறு திட்டங்கள் கொண்டு வரப்பட்டு அதன் மூலமாக பெண்களின் கல்வி, சுகாதாரம் ஆகிய விஷயங்களிலே முன்னேற்றம் ஏற்பட வேண்டும், விளையாட்டு மற்றும் விஞ்ஞானம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளிலே அவர்கள் அதிகமாக பங்கு பெற வேண்டும் என முயற்சிகள் நடைபெற்று வருகின்றன. இதே போல உலக அளவிலே மகளிர் முன்னேற்றத்துக்கான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும், மகளிர் முன்னேறினால் சமுதாயம் முன்னேறும் என்று வலியுறுத்தப்பட்டு அதற்கான முடிவும் எடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போலவே ஏழை நாடுகளுக்கு பொருளாதார ரீதியாகவும் தொழில்நுட்ப ரீதியாகவும் உலகின் பிற நாடுகள், குறிப்பாக G20 கூட்டமைப்பில் உள்ள நாடுகள் ஒத்துழைப்பு அளித்து அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் எனவும் வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. இதைத் தவிர பசுமை எரிபொருள்களை பயன்படுத்துவது சுற்றுச்சூழல் மாசுபடுவதை தடுத்து பருவநிலை மாற்றத்தின் பாதகங்களை குறைப்பது போன்ற பல்வேறு விஷயங்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே உலக முன்னேற்றம், உலகத்தின் வளர்ச்சி ஆகியவற்றுக்காக இந்த தீர்மானங்கள் மிகவும் முக்கியமான முடிவுகளை எடுத்திருக்கின்றன. அந்த விவரங்கள் எல்லாம் இனி விரிவாக அறிவிக்கப்படும். தற்போது கூட்டறிக்கை மட்டும் வெளியிடப்பட்டிருக்கிறது. பிரதமர் நரேந்திர மோடி அறிவித்தபடியே அந்த அறிக்கையில் பல்வேறு முடிவுகள் இடம்பெற்றிருக்கின்றன. அருணா, உங்களுடைய தகவலுக்கு நன்றி. கணபதி.